மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகளை ஆய்வு மேற்கொள்வதற்காக நியமிக்கப்பட்ட சிறப்பு அலுவலர் மற்றும் உயர்கல்வித்துறை செயலாளர் செல்வி அபூர்வா அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷில்பா பிரபாகர் சதீஷ் அவர்கள் முன்னிலையில் அனைத்து துறை அலுவலர்களுடன் ஆய்வு மேற்கொண்டார். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக கூட்டரங்கில் சிறப்பு அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அனைத்து துறை அலுவலர்கள் முன்னிலையில் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள கொரோனா வைரஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களிடம் காணொலி காட்சியின் மூலம் நலம் விசாரித்து அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை முறைகள் மற்றும் அவர்களுக்கு வழங்கப்படும் உணவு வகைகள் குறித்தும் கேட்டறிந்தார். செய்தியாளர்களிடம் சிறப்பு அலுவலர் பேசுகையில் இந்தியாவில் பரவி வருகின்ற கொரோனா வைரஸ் நோய் தொற்றினை தடுக்கின்ற முயற்சியில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கொரோனா வைரஸ் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தமிழகத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதன் மூலம் தற்போதைய நிலவரப்படி நோய் தொற்று நிலைமை கட்டுக்குள் இருக்கிறது. கொரோனா வைரஸ் நோய் பாதிக்கப்பட்ட 600 நபர்கள் நல்ல குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 218 பேர் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுவரை 45,000 அதிகமான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் வெளி மாநில மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து இதுவரை 12,000 மேற்பட்ட நபர்கள் வந்துள்ளனர். மாவட்டத்திற்குள் வருபவர்களை தனிமைப்படுத்துவதற்காக தாலுகா வாரியாக சிறப்பு மையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு தங்க வைக்கப்படுகின்றனர். மருத்துவ பரிசோதனைக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் போதுமான அளவில் கையிருப்பில் உள்ளது. மேலும் கவச உடைகள், கிருமி நாசினிகள் தேவையான அளவில் மாவட்ட நிர்வாகத்திடம் உள்ளது. மாவட்டம் முழுவதும் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது என தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கி வரும் ஊரக மற்றும் நகர்ப்புற கண்காணிப்பு குழு அலுவலர்களிடம் அவர்கள் எவ்வாறு பணிகளை மேற்கொள்கிறார்கள் என்பதை கேட்டறிந்தார். திருநெல்வேலி மாவட்டத்திற்குள் நுழைபவர்களை மாவட்ட எல்கையில் சோதனை செய்வதற்காக அமைக்கப்பட்ட கங்கை கொண்டான் சோதனை சாவடியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை ஆய்வு மேற்கொண்டார். சோதனை சாவடியில் பணிபுரியும் அலுவலர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார். மேலும் எல்காட் பகுதியில் அமைக்கப்பட்ட பரிசோதனை மையத்தினையும் தனிமைப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட பகுதியினையும் காத்திருப்பு பகுதியினையும் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது மாவட்ட வருவாய் அலுவலர் பெருமாள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஓம் பிரகாஷ் மீனா, ஆட்சியர்கள் திருநெல்வேலி மணிஷ் நாரணவரே, சேரன் மகாதேவி, பிரதீக் தயாள், பயிற்சி ஆட்சியர்கள் சிவகுரு பிரபாகரன், செல்வி அலர்மேல் மங்கை, மாநகர காவல் ஆணையர் சரவணன் உட்பட பல்வேறு துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இப்போ சித்தா ஹாஸ்பிட்டல்ல 200 பெட் இருக்கு. ஸ்கேட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போரா பில்டிங் நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. அதில் இன்னும் 250 பெட்ஸ் ஆர் புட் அப். இட் ஹேஸ் அன் ஐசியூ ஃபெசிலிட்டி அண்ட் வென்டிலேட்டர் ஆல்சோ. அது கூட நம்மளுடைய கோவிட் கேர் சென்டர். இப்போ ஒவ்வொரு ஜிஹெச்லேயும் மேடம் சொன்ன மாதிரி அர்பன் பிஹெச்சிஸில் தட் அப்கிரேடட் பிஹெச்சிஸில் மற்றும் ஜிஹெச்ல வி ஹேவ் ஐடென்டிஃபைங் வார்ட் செப்பரேட்லி. ஃபார் எக்ஸாம்பிள் குடங்குளம் ஜிஹெச்ல ஆல்ரெடி த வார்ட்ஸ் ஆர் ரெடி. ஸோ இன்னும் ஷார்ட்லி இன்னொரு 2 நாளில் வந்து கோவிட் கேர் சென்டரை அந்த ஜிஹெச் கூட வில் பி டேக்கிங் ஓவர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தாலுக்காலையும் வில் ஹாவ் அ கோவிட் கேர் சென்டர். ஏன்னா நீங்கள் பார்க்கும்போது 95% ஆஃப் த கேசஸ் ஆர் ஏசிம்டமேட்டிக் கேசஸ். தட் இஸ் இவர் வந்து கோவிட் கேர் சென்டரில் வச்சுட்டு பார்க்குற அளவுக்கு இருக்கிற கேசஸ் தான். ஸோ நமக்கு இப்போது மெயின்லி கோவிட் கேர் சென்டர்ஸ் நம்பர்ஸ் தான் இன்க்ரீஸ் பண்ணுவோம். இது ஈவன் காலேஜஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். காலேஜ் ஹாஸ்டல்ஸ் ஆர் தேர். மேடம் நேற்று கூட காலேஜஸ்க்கு எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க தட் ஹாஸ்டல்ஸ் ஷுட் பி மேட் அவைலபிள். ஸோ வி ஆர் ப்ரிப்பேர் டு டேக் அப் டு 5,000 கேசஸ் பர் டே அட் அ டைம் வந்தாலும் வி வில் பி ஏபிள் டு மேனேஜ். இதுக்கு நமக்கு மெயின் சேலஞ்ச் வந்து ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங்ஸ்க்கு பிரச்சனை இல்லை, பட் வி நீட் மெடிக்கல் டீம்ஸ். ஸோ அந்த மெடிக்கல் டீம்ஸ் தான் வி ஆர் பிரிங்கிங் டுகெதர் ஆல் ஃபெசிலிட்டிஸ். தட் இஸ் ஜிஎஸ்டி இருக்கிற டாக்டர்ஸ், பிஹெச்டி டாக்டர்ஸ், ப்ரைவேட் டாக்டர்ஸ் கூட நிறைய பேர் வாலண்டியர் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன்லேருந்து தே ஆர் கிவிங் அஸ் லிஸ்ட் ஆஃப் டாக்டர்ஸ் ஹூ ஆர் ரெடி டு ஹெல்ப் அஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங் ரெடியாக இருந்தால் நமக்கு ஒன் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த டீம்ஸு கூட இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ போத் பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதே சார் 12,000 பீப்புள் வந்து பை ரோடு இது மூலமாக வந்திருக்காங்க. பை ரோடு வெளிநாட்டிலிருந்து வந்தது எல்லாமே. ஸோ ப்ளஸ் வி டேக் அப் ஆல் த கேசஸ் ப்ரைமரி அண்ட் செகண்டரி கான்டாக்டுடைய லிஸ்ட் எடுப்போம் ஒரு கேஸ் வந்த உடனே.
ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த 45,000. ஸோ க்ளோஸ் டு 15,000 கேசஸ் வந்து 15,000 சாம்பிள்ஸ் வந்து ட்ராவலர்ஸோடைய சாம்பிள்ஸ். ஸோ மீதி இன்டிஜினஸ் வந்து த ரெஸ்ட் ஆஃப் இட் யூ கேன் சே. எவ்வளோக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ, ஏன்னா எனக்கு தெரியும், ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய வந்து யூனிவர்சிட்டி லேப்லேருந்து நாங்கள் மெஷின் டிரைவர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஆர்டிபிசிஆர் மெஷின்ஸ் வந்து மைக்ரோபயாலஜி லேப்ஸில் யூனிவர்சிட்டிஸில் இருக்கும். மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டிலேருந்து கூட நான் இவங்களுக்கு ஒரு மெஷின் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி எங்கே இருக்கோ அங்கேருந்தான் நாங்கள் டைவர்ட் பண்ணிக்கிறோம். அந்த ஆர்டிபிசிஆர் மெஷின் என்னென்னா, ஒரு டெஸ்ட்டை ரன் பண்ணுறதுக்கு 6 மணி நேரம் ஆகும். 6 மணி நேரத்துக்கு அவங்க 196 சாம்பிள் லோட் பண்ணலாம் அந்த மெஷினில். ஆர்டிபிசிஆர் மெஷினில் ஒரு டெஸ்ட்டுக்கு அது லோட் கெப்பாசிட்டி வந்து 196 சாம்பிள்ஸ். ஸோ அது 3.5 மணி நேரம் ஆகும் ரிசல்ட் வர்றதுக்கு. அப்புறம் மெஷின் ப்ரிப்பரேட்டரி டைம் இருக்குது, புரியுறதா? அது பார்க்கும்போது ஒரு மெஷினை வந்து அவங்க ஓட்டி ஒரு டெஸ்ட் 196 சாம்பிளை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு 5 மணி நேரம் ஆகும். அப்போ 3 மெஷின் இருந்தால் ஒரு 5 மணி நேரத்துக்கு அவங்களால 600 சாம்பிள்ஸை பண்ண முடியும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து 3 தடவை ஓடும் அந்த மிஷின். 3 தடவை ஓடினா இன்டு எதுவோ அதுதான் அவங்களோட பர் டே கெப்பாசிட்டி இருக்கு. நமக்கு இப்போ கையில் அட் அ டைம் வந்து 4,000 கையில் இருக்கும், வந்துட்டே இருக்கு. டெய்லி சப்ளை கொடுக்குறாங்க. இப்போ ஸ்டேட் லெவலில் சப்ளையில் பிரச்சனை இல்லை. டெய்லி டிஎன்எம்எஸ்சிலிருந்து டிடி ஹெல்த் இஸ் கெட்டிங் சப்ளை. ஃப்ளைட்லேருந்து வரவங்களுக்கு அந்தந்த போர்ட்லேயே அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணிவிட்டு மோஸ்ட்லி நெகட்டிவ் கேசஸாக பாசிட்டிவ் கேசஸாக அவங்கயே அங்கேயே டீடைன் பண்ணிடுறாங்க. ஏன்னா அங்கே இப்போது சென்னை ஏர்போர்ட்டில் வராங்கன்னு வச்சுக்கோங்க, கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் வராங்க, இல்லை தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் வராங்க, மதுரை திருச்சினா அந்தந்த மாவட்டத்துலேயே அவங்களே டெஸ்ட் பண்ணுறாங்க. அந்தந்த கலெக்டர்ஸே டெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ரிசல்ட் வந்து 6 மணி நேரம் வரைக்கும், அந்த 10 மணி நேரம் வரைக்கும் அவங்கள அங்கேயே ஹோல்ட் பண்ணுறாங்க. ஹோல்ட் பண்ணி தான் அவங்கள வந்து வெளியில் அனுப்புகிறாங்க. அதனால் மோஸ்ட்லி வந்து அங்கேயே ஃபில்டர் ஆகிடும். ஒருவேளை அப்போ அவங்களுக்கு டெஸ்ட்டில் தெரியாமல் இங்கே வந்து இன்ஃபெக்ட், அப்போ வந்து அவங்களுக்கு இன்குபேஷன் பீரியட்லேருந்து தெரியாமல் இருந்து அப்புறமா இங்கே வந்தாங்களேனாக்கா அப்போ தான் ஹோம் குவாரண்டைனில் இருக்கும். அதுக்கு தான் இப்போ சொல்லிகிட்ருக்கோம், எல்லாரையும் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். அதுதான் வயா ட்ரிவாண்ட்ரம். அவர் எல்லாருமே நேராக பஸ்ஸே வந்து ட்ரிவாண்ட்ரமுக்கு போகுது, நம்ம ஸ்டேட் பஸ். அங்கேருந்து பிக் பண்ணி எல்லாருமே காவல் கிணறுல வி ஹாவ் அ டெஸ்டிங் ஃபெசிலிட்டி. அங்கே ஃபஸ்ட்டு ஹோல்ட் பண்ணி எல்லாருக்கும் சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு தாலுக்கா குவாரண்டைன் சென்டர், ஒவ்வொரு தாலுக்காவிலே குவாரண்டைன் சென்டர் இருக்குது. அந்த டிஸ்ட்ரிக்ட் வேறு டிஸ்ட்ரிக்டாக இருந்து அந்த டிஸ்ட்ரிக் அனுப்பிடுவோம். நம்ம டிஸ்ட்ரிக் இங்கே தங்க வச்சுட்டு இட் டேக்ஸ் அட்லீஸ்ட் 2 டேஸ் அந்த ரிசல்ட்ஸ் வரும் இருக்கும். ஸோ ரிசல்ட்ஸ் வந்த மேலே பாசிட்டிவ்ஸ் எல்லாம் ஷிஃப்ட்ஸ் வந்து அதுலேயும் ஆஃப் பண்ணுறாங்க. சில பேர் வந்து எனக்கு வீட்டில் வசதி இல்லைன்னு சொன்னால் அடுத்த 10 டேஸ் 15 டேஸ் வரைக்கும் நம்மக்கிட்டே தங்குற சில ஃபேமிலிஸும் இருக்காங்க. வீட்டில் சரியா, ஏன்னா அவங்க கொடுக்குற ரெசிடென்ஷியல் அட்ரஸை செக் பண்ணுவோம். அவருக்கு தனியாக தனிமைப்படுத்துறதுக்கு வசதி இருக்குன்னு சொன்ன மேலே ஹோம் குவாரண்டைன் அனுப்பிட்டு, அது வந்து நெகட்டிவ் மட்டும், யார் நெகட்டிவாக அவர் ஹோம் குவாரண்டைன் பண்ணி அவர் அங்கே வந்து அந்த வில்லேஜ் லெவலில் டீம் வந்து அவங்க கண்காணிப்பில் இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு வி ஆர் டூயிங். ஈவன் இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஷிப்ஸ்லேருந்து நிறைய பேர் வயா தூத்துக்குடி வராங்க. அவர் எல்லாருக்கும் 2 ஃபெசிலிட்டிஸ் வந்து அவங்களுக்கு வசதியாக இருந்தால் ஹோட்டல்ஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா ஹோட்டல் பெய்டு குவாரண்டைன், அவங்களே அது பே பண்ணி அங்கே இருக்கலாம். அந்த மென் சம் ஆஃப் தெம் ஆஃப் ஃபார் தட் அந்த ஹோட்டலில் இருந்து 7 டேஸ் கம்பல்சரி இருப்பாங்க. அண்ட் அவருக்கு வசதி இல்லைன்னா நான் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் அந்த நம்ம 2-3 இடம் டவுன்லேயே வச்சுருக்கோம். ஸோ இந்த டவுன் ஏரியாவில் வி வில் கீப் தெம் அன்டில் த அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் செக் பண்ணி தென் வி சென்ட் தெம் ஹோம். ஸோ திஸ் இஸ் டேஸ் எப்படியும் இங்கே எடுக்கணும், 2 நாளில் எடுக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வியாதி வருதா இல்லையா அதோட இன்குபேஷன் பீரியடை நம்ம பார்க்கணும். இப்போ உங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆகியிருந்தால் உங்களுக்கு அது மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு 7 to 10 நாள் ஆகும். ஸோ 2வது நாளே டெஸ்ட் எடுக்கிறது வேஸ்ட். அவங்க 7 நாள் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எடுக்க முடியும். அப்போ தான் அது பிரயோஜனம். அதர்வைஸ் வில் பி வேஸ்டிங் ஆர் ரிசோர்ஸஸ். அதுதான் வி ஆர் டூயிங் தட். இன்ஃபேக்ட் நம்ம வில்லேஜ் விஜிலன்ஸ் கமிட்டியில் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் திங் நான் பிகினிங்லேருந்து சொல்கிறது. யாரே வெளியிலேருந்து வந்தாலும் அவனை வந்து அன்பாக பாருங்கள், இஃப் யூ வாண்ட் யூ ஹெல்ப் தெம் பட் டோன்ட் இன்சல்ட் தெம்னு சொல்லிட்டு. ஸோ ஒன் இஸ் ஏதோ வெளியூரில் வந்த உடனே அவனை வந்து தனிமைப்படுத்தணும், தனிமைப்படுத்துறது ஓகே, பட் இட் டசன்ட் மீன் தட் யூ ஹேவ் டு யூனோ இல் ட்ரீட் தெம். இது வந்து பிகினிங்லேருந்து வி ஹவ் பீன் ரிக்வெஸ்டிங் பீப்புள். அண்ட் செகண்ட் திங் இஸ் தெர் வாஸ் ஒன் இன்சிடென்ட் ஆஃப் அ சூசைட் மேம், வேர் அவருக்கு வந்து அந்த நியூஸ் தெரிஞ்ச உடனே சூசைட் பண்ணியிருக்காங்க. இதில் தான் ப்ரெஸ் ஷுட் பிளே அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். நீங்கள் தான் ஒரு அந்த இமேஜ் அந்த ஸ்டிக்மாவை எடுக்க முடியும். ஸோ ஒன் இஸ் தெர் இஸ் அப்சல்யூட்லி நத்திங் டு ஃபியர். எந்த இப்போ நீங்கள் ப்ரெஸ் இதில் பார்த்துருப்பீங்க, பார்த்தீங்க இல்லையா,
டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ் நார்மலாக இருக்காங்க. ஏஎன்சி மதர்ஸ் வந்து மே வி ஹவ் ஆப்ரேட்டட் ஆன் த கோவிட் மதர்ஸ், டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ் வந்து ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு போயிருக்காங்க. எல்லா த கோமாபிட்டி இருக்கிற 33% ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து கோமாபிட்டி, தட் இஸ் டயபிட்டிஸ் இருக்கலாம், இது எல்லாமே ரெக்கவர் ஆகி போயிருக்காங்க. ஸோ இது வந்த உடனே ஏதோ நான் எனக்கு ஐம் கோன் டு டை என்ற ஒரு ஃபீலிங் இருக்கக்கூடாது. இதுதான் நம்ம பேஷண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் ஹெல்ப் டெஸ்கில் எல்லாமே இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுத்துட்டாங்க. ஸோ திஸ் இஸ் அண்ட் அப்பீல் அண்ட் யூ ஆல்சோ மஸ்ட் கண்டினியூஸ்லி மீடியாவில் கூட ஐ திங்க் யூ ஷுட்